ஹலோ, என் பேர் சாமுவேல் ஜான்சன். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, அமேசான் ஃபாரஸ்ட் ஃபயர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அமேசான் இப்போது ஃபாரஸ்ட் ஃபயர் வந்து ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கு. நிறையா அமேசான் காடுகள் வந்து அழிஞ்சிட்ருக்கு ஃபாரஸ்ட் ஃபயரால். ஸோ அது வந்து எதனால் நடந்துச்சுன்னு அப்பார்ட் இருக்கட்டும். ஸோ இன்றைக்கி சுச்சுவேஷன் என்னென்னா, அமேசான் ஃபாரஸ்ட்டில் ஸோ வாரணம் ஆயிரம் மூவி மாதிரி தான். ஸோ நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை, சற்றென்று மாறுது வானிலை. ஸோ அமேசான் ஃபாரஸ்ட்டில் வானிலை சேஞ்ச் ஆகிருக்கு, தட் மீன்ஸ் கிளைமேட் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ நேச்சர் அதோட சைல்டை காப்பாற்றிருக்கு. ஸோ நேச்சர் சேவ் இட்ஸ் ஓன் சைல்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இயற்கையே அதோட இயற்கையை காப்பாற்றிருக்கு. ஆனால் அந்த காட்டுத்தி ரொம்ப கட்டுக்குள்ளே கொண்டு வரது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ ரைன் மூலமாக ஸோ நேச்சர் வந்து நேச்சரை காப்பாற்றிருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதை பார்க்கும்போது, பிகாஸ் இந்த ஃபாரஸ்ட் ஃபயரில் நிறைய ஸ்பீஷியஸ் அழிஞ்சு போயிருக்கு. ஸோ ட்விட்டரில் போய் ஹேஷ்டேக் ஃபயர் ஆன் அமேசான் போட்டிங்கன்னா நிறைய பிக்சர்ஸ் வருது. ஸோ நிறைய அனிமல்ஸ் வந்து இறந்து கிடக்கிற பிக்சர்ஸ், அப்படி எரிஞ்சு போயிருக்கிற பிக்சர்ஸ்லாம் வருது. ஸோ அதை பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த நியூஸ் கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அமேசான் ஃபாரஸ்ட், ஸோ அதோட மெயின் என்னென்னா, பிக்கஸ்ட் ஃபாரஸ்ட்டு, அதுவும் இல்லாமல் 20% ஆஃப் ஆக்சிஜன். ஸோ வேர்ல்டோட 20% ஆஃப் ஆக்சிஜன் அமேசான் ஃபாரஸ்ட்லேருந்து தான் வருது. அண்ட் தென் அமேசான் ஃபாரஸ்ட்டை லங்ஸ் ஆஃப் அவர் பிளானட்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட பிளானட்டோட லங்ஸ். ஸோ அமேசான் ஃபாரஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த மே டு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் டைம்ஸில் ட்ரையாக இருக்கும், ரொம்ப காஞ்சி போயிருக்கும். ஸோ அந்த ஃபாரஸ்ட்லாம், அதுவும் இல்லாமல் ஸோ நம்ம படித்த வரைக்கும் ஃபாரஸ்ட் ஃபயர் எப்படி நடக்கும், ஸோ ரெண்டு மரம் உரசதுனால இல்லைன்னா லைட்னிங் மூலமாக நடக்கும், அப்படி தான் நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் இந்த வாட்டி நடந்தது ஹியூமன்ஸ். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்கு மெயின் காரணம் ஹியூமன்ஸ் தான் சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த நியூஸ் சேனல்ஸில், மோஸ்ட் ஆஃப் த ரிப்போர்ட்டிங்ஸில் ஃபுல்லாகவே ஹியூமன்ஸ் தான் காரணம் சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு இடம் முக்கியம், வாழ்கிறதுக்கான இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுக்கு ஈக்குவலாக முக்கியம் ஃபாரஸ்ட். ஸோ ஒரு காடை நம்ம அழித்து தான் நம்ம வாழணும்னு கிடையாது, ஓகேவா? நம்மளுடைய ட்ரைபல் பீப்புள்ஸ் எப்படி வர்றாங்க, ஃபாரஸ்ட்குள்ளே தான் இருக்காங்க, ஆனால் அவங்க ஃபாரஸ்ட் அழிக்கிறது கிடையாது. ஃபாரஸ்ட் உள்ளே தே ஆர் லிவிங், ஓகே? ஃபாரஸ்ட் உள்ளே தான் அவங்க ஃபயர் வைக்கிறாங்க, ஃபாரஸ்ட் உள்ளே தான் அவங்க எல்லாத்தையும் பண்ணுறாங்க, ஆனால் ஃபாரஸ்ட்டை அவங்க டெமாலிஷ் பண்ணுறது இல்லை. ஆனால் நம்ம வெளியே இருக்கோம், உள்ளே போயிட்டு ஃபாரஸ்ட் அழிச்சு புதுசாக வீடு கட்டி அங்கே ஒரு கம்பெனி ஆரம்பித்து எதுக்கு, ஓகே? கம்பெனி ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம எது பண்ணாலும் உருவாக்கிடலாம். நம்மளுடைய பைக்கு, டிவி, காரு, ஃப்ரிட்ஜு, ஏசி, வாஷிங் மிஷின், ஏசி, வீடு, ஒரு வீடு இழிஞ்சு விழிச்சுனா அந்த வீடை நம்ம கட்டிடலாம் செங்கல் வச்சு. ஆனால் ஒரு ஃபாரஸ்ட் அழிஞ்சிடுச்சுன்னா கட்டுறதுக்கு 100 வருஷம், 150 வருஷம் ஒரு மரம் வளர்ந்தா சும்மாவா? ஓகே, ஃபாரஸ்ட் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. ஸோ அதை சொல்ல தான் இன்றைக்கி எபிசோட். ஸோ ஃபஸ்ட் டைம் ஆரம்பிக்கிறேன் பேசுகிறதுக்கு. ஸோ என்னை பற்றி பேசலாம் பார்க்கும்போது, ஃபாரஸ்ட் ஃபயர். ஸோ இன்றியமையாது நீரின்றி அமையாத உலகின் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கு. ஸோ நீர் எப்படி இன்றியமையாதோ அதே மாதிரி தான் மரம் செடி கொடிகள். மரம் செடி கொடிகள் இருந்தால் தான் மழை பெய்யும், ஓகேவா? தயவுசெய்து மரத்தை விட்டாதீங்க, கெஞ்சு கேட்டுக்க பாய். ஸோ இனிமேல் நிறைய வீடியோஸ் வரும், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.